இன்றைய தினம் இன்றைக்கு மட்டுமில்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டிய விஷயத்தை பற்றி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி இந்த ரெண்டு மூணு நாளைக்கு பேசலாம் என்று நான் யோசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழக்கூடிய பூமி இதை பூலோகம் என்று சொல்கிறோம். இதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் வசதியான வாழ்க்கை வாழ்கின்றார்கள், சில பேர் சிரமப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றார்கள், சில பேர் பொருளாதாரத்தில் மிகுந்த நலிவடைந்த நிலைமையில் வாழ்கின்றார்கள், சில பேர் நல்ல வசதியாக கோடீஸ்வரனாக பணக்காரனாக இருக்கிறார்கள், சில பேர் நோயாளியாக இருக்கின்றார்கள், சில பேர் பல சிரமங்களோட தோஷங்களோடு வாழ்கின்றார்கள். பலதரப்பட்ட மக்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள் போன்ற எல்லா உயிரினங்களும் இந்த பூலோகத்தில் வாழ்றது. நாங்கள் வாழக்கூடிய லோகத்துக்கு பேர் பூலோகம். அடுத்தது நரகலோகம், சொர்க்கலோகம் என்று இரண்டு லோகங்களை பற்றி எங்களுடைய தர்மசாஸ்திரம் சொல்லுது. நரகலோகம்னு ஒரு லோகம் இருக்குது. இந்த பூலோகத்தில் பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்திற்குண்டான தண்டனையை அனுபவிப்பதற்காக நரகலோகத்தில் சில காலம் வாழ்வார்கள். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூலோகத்தில் வாழக்கூடியவர்கள் பல தர்ம காரியங்களும் புண்ணியமும் செய்தால் அந்த புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்காக சொர்க்கலோகத்திலும் வாழ்வார்கள். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நரகலோக வாழ்க்கையோ சொர்க்கலோக வாழ்க்கையோ நிரந்தரம் இல்லை. உங்களுடைய பாவம் தீரும் மட்டும் நரகலோகத்திலையும், புண்ணியம் தீரும் மட்டும் சொர்க்கலோகத்திலும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த இரண்டு லோக வாழ்க்கைகளும் நிரந்தரம் இல்லை என்பதை, நிரந்தரமான சொர்க்கத்தில் வாழ முடியாது யாருக்கும். நிரந்தரமாக நரகலோகத்தில் எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும், மிகப்பெரிய பாவங்கள் செய்தாலும், அவன் தெரியாமல் சரி சில புண்ணியங்கள் செய்திருப்பான், அந்த புண்ணியத்திற்காக சில காலம் ஒரு ரெண்டு நாளாவது சொர்க்கலோகத்தில் இருந்துட்டு வருவேன். சரி, இப்போ நான் மூன்று லோகத்தை பற்றி பேசிட்டேன். ஒன்று நரகலோகம், எங்களுடைய பாவங்களை அனுபவிப்பதற்காக நாங்கள் அங்கே வாழ வேண்டும். அடுத்தது சொர்க்கலோகம், சொர்க்கலோகத்தை பற்றி நான் அடிக்கடி உங்களோட பேசியிருக்கிறேன். நாங்கள் செய்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு சொர்க்கலோகம், நாங்கள் இப்போ மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த பூலோகம். இப்போ மூன்று லோகம், நரகலோகம், சொர்க்கலோகம், பூலோகம். இன்னும் இரண்டு லோகங்கள் இருக்கின்றன. ஒரு லோகத்துக்கு பேர் கைலாசம், இன்னொரு லோகத்துக்கு பேர் வைகுந்தம். இந்த ஐந்து லோகங்கள், மொத்தமாக ஐந்து லோகங்கள். கைலாசம், சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் நித்திய முத்தி, அதாவது புறவி பெருங்கடலில் இருந்து விடுபட்டவர்கள், புறவியில் இருந்து விடுபட்டவர்கள், அடுத்த புறவிக்கு போகாதவர்கள், 101வது சூட்சும நாடியூடாக மோட்சம் அடைந்தவர்கள். கபாலத்தில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை மூலமாக மோட்சம் அடைந்தவர்கள் நித்திய சூரியல். அவர்கள் வந்து திரும்பி அடுத்த புறவே அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சொர்க்கலோகத்தை விட அற்புதமான லோகம் அந்த கைலாசம், வைகுந்தம்னு சொல்லக்கூடிய இரண்டு இடம். மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களுக்கு வைகுந்த பதவியும், சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு கைலாச பதவியும் கிடைக்கும். அப்போ நான் அஞ்சு லோகத்தை பற்றி சொல்லிட்டேன். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பூலோகம், நாங்கள் செய்த பாவத்தை அனுபவிப்பதற்காக நரகலோகம், செய்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு சொர்க்கலோகம். இந்த மூன்று லோகத்துக்குள்ளே தான் சாதாரண மனிதர்கள் சுழன்று கொண்டு இருப்பார்கள். அதாவது பிறவி பெருங்கடல் இருந்து நீங்கியவர்கள் நித்திய மோட்சம் என்று சொல்லக்கூடிய, இனிமேல் பிறப்பே இல்லை, பிறவி முடிஞ்சது, நாங்கள் புல்லாகி புழுவாகி மரமாகி எல்லா மிருகங்களாக பிறந்து மனிதர்களாக பிறந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பிறப்பையும் பிறந்து முடித்து விட்டேன், இனிமேல் எனக்கு பிறவி இல்லை, நித்திய மோட்சம் என்று சொல்லக்கூடியவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள் கைலாசத்திலும், விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்களுக்கு வைகுந்தம், நிரந்தர மோட்சம் என்று பேர். அதுக்கு ஒரு பேர், அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். இப்போ இந்த ஐந்து லோகங்களை சொல்லியாச்சுது. இந்த ஐந்து லோகத்தில் இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து வைகுந்தத்தை பற்றி. வைகுந்தம் என்பது மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள், விஷ்ணுவினுடைய நாமத்தை சொன்னவர்கள், மகாவிஷ்ணுவின் மூலமாக புண்ணியத்தை தேடிக்கொண்டவர்கள், நல்ல குரு மூலமாக உபதேசம் பெற்றுக்கொண்டவர்கள், வாழும் காலத்தில் எந்த பாவமும் செய்யாமல் முழுமையாக புண்ணியம் செய்து ஜீவன் முக்தர்கள் என்று பேர். அவர்களுடைய ஜீவன் நிரந்தர முத்தி அடைந்து விடும். அதுக்கு பிறகு எந்த பிறப்பு, மனித பிறப்பு மட்டுமில்லை, விலங்காகவோ பறவையாகவோ பாம்பாகவோ புல்லாகவோ செடியாகவோ மரமாகவோ எந்த பிறவியும் அவர்களுக்கு இல்லை. இனிமேல் இந்த பிறவி பெருங்கடலே இல்லை. பிறவியிலிருந்து விடுபட்டவர்கள் வாழக்கூடிய இடம்தான்
கைலாசம் என்பதும் வைகுந்தம் என்று இன்றைக்கு நான் பேச போகிற விஷயம் வந்து வைகுந்தத்தை பற்றி. எப்படி இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு ஜீவாத்மா வைகுந்த பதவியை அடைகின்றது. அங்கே போ வைகுந்தத்துக்கு போனீங்கன்னா அங்கே ரங்கநாதர் ஆதிசேஷன் ஆயிரம் கால் மண்டபம் இருக்குது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தாமரை மொட்டுப்போல ஒரு இடத்துல ஆதிசேஷன் என்கின்ற பாம்பு படுக்கையில் மகாவிஷ்ணு வலது கையை அபயகரம் கஸ்தி இடது கையை அந்த பாம்பின் மேல் வைத்துக்கொண்டு ஆனந்தமாக சயனம் செய்யக்கூடிய மோட்ச நித்திரை என்று பேர், மோகன நித்திரை என்று பேர். ஆனந்தமாக சயனம் செய்யக்கூடிய இடம் வைகுந்தம். அந்த வைகுந்தத்துக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் எப்படி செல்கின்றது, அதாவது அர்ச்சதாரி மார்க்கம் என்று சொல்வது. அதே மாதிரி கைலாசம் என்பது பரமேஸ்வரன், இந்த உலகத்தை படைத்த பரமேஸ்வரன் பார்வதியோட அமைதியாக தியானத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கைலாசம். அந்த கைலாசத்துக்கு ஒரு ஆத்மா ஜீவாத்மா போனால் அதுக்கு பிறகு அது பிறப்பதே அல்ல, நிரந்தரமாக அங்கேயே இருக்கின்றது. 63 நாயன்மார்களும் கைலாசத்தில் வாசம் செய்கின்றார்கள், 12 ஆழ்வார்களும் வைகுந்தத்தில் வாசம் செய்கின்றார்கள். இப்போ நாங்கள் இந்த கதையெல்லாம் எங்கே பேசி கொண்டிருக்கோம், பூலோகம் என்ற பூமியில். இந்த பூலோக வாழ்க்கையை பற்றி இந்த அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அதுக்கு பிறகு கைலாசத்தை பற்றியும் வைகுந்தத்தை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதல்ல இந்த பூமியில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இப்போ பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த புறவி வந்து மனித புறவி. பூமியில் மனிதர்கள் மட்டும் வாழ்வதல்ல, பூமியில் மிருகங்களும் இதே பூமியில் தான் வாழ்கின்றன. அந்த மிருகங்களுக்கும் இந்த பூமி சொந்தம், பறவைகள் பூமியில் வாழுகின்றன, அந்த பறவைகளுக்கும் இந்த பூமி சொந்தம். ஒரு பூச்சி புழுக்கள் பாம்புக்கள் போன்ற ஊர்வன வாழ்கின்றன, அந்த ஊர்வனவற்றிற்கும் இந்த பூமி சொந்தம். இங்கே பல மரங்கள் இருக்கின்றன, அதற்கும் இந்த பூமி சொந்தம். ஒரு செடியில் இருந்து கொடியில் இருந்து புல்லில் இருந்து பூண்டில் இருந்து எல்லா வகையான எத்தனை வகையான உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்கின்றனவோ அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த பூமி சொந்தம். மனிதர்களுக்கும் ஒரு கருவம், மனிதர்களாகிய எங்களுக்கு மட்டும்தான் இந்த பூமி சொந்தம்னு இல்லை, இங்கே இருக்கின்ற ஒரு சின்ன செடிக்கும் இந்த பூமி சொந்தம். அந்த செடியும் இந்த பூமியில் தான் இருக்கின்றன. மனிதர்கள் மட்டுமல்ல, ஓரறிவு ஜீவன் முதல் ஆறறிவு ஜீவன் ஏழறிவு ஞானிகள் முதல் கொண்டு இந்த பூமியில் வாழ்கின்றார்கள். மரம் செடி கொடி பறவை விலங்குகள் ஊர்வன எல்லாமே இந்த பூமியில் வாழ்கின்றன. சரி, இந்த மனித புறவி வந்து கிடைத்த அரிய புறவி என்று இந்த மனித புறவியை சொல்கின்றார்கள். இந்த மனித புறவியினால் மட்டும்தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்ய முடியும் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது. ஒரு ஐந்தறிவு பிராணி, ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு யானை அல்லது ஒரு நாய், நான்கு கால் பிராணிகள் விலங்குகள் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த விலங்குகளினால் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்ய முடியாது என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மரத்தினால் பாவம் புண்ணியம் செய்ய முடியாது, ஒரு செடியினால் பாவம் புண்ணியம் செய்ய முடியாது, ஒரு பறவையினால் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்ய முடியாது, ஒரு ஊர்வனவற்றினால் பாவம் புண்ணியம் செய்ய முடியாது. நான்கு கால் விலங்குகள், ஐந்து அறிவு படைத்த நான்கு கால் விலங்குகளினால் பாவம் புண்ணியம் செய்ய முடியாது. ஆறு அறிவு பகுத்தறிவு, எது பாவம் எது புண்ணியம் என்று பகுத்து அறியக்கூடிய ஆறாவது அறிவை உடைய இந்த மனிதர்களினால் மட்டும்தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்ய முடியும். ஆக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன, இங்கே பூமியில் வாழக்கூடிய இத்தனை விலங்குகளுக்குள் நாங்கள் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். எது பாவம் எது புண்ணியம் என்று பகுத்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்த ஆறாவது அறிவு, ஆறாவது அறிவே பகுத்தறிவுன்னு பேர். என்னத்தை பகுக்கிறது, எது லாபம் எது நட்டம், எது பாவம் எது புண்ணியம், எது நல்லது எது கெட்டது, எதனால் என்ன நடக்கும், பின் விளைவுகள் என்ன, நடைமுறை சாத்தியம், இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஆறாவது அறிவு பகுத்தறிவு பெற்ற மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு, மற்ற விலங்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நாயை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு நாய் என்ன செய்கின்றது, போன புறவியில் பல புண்ணியங்கள் செய்திருந்தால் இந்த புறவியில் அந்த ஜீவன் நாயாக பிறந்து ஒரு கோடீஸ்வரன் ஒரு பணக்கார வீட்டுக்கு நாயாக பிறக்குது. ஒரு பணக்காரன் வீட்டில் அந்த நாய்க்கு பெரிய சோபா போட்டு அந்த சோபாவில் படுத்திருக்கும், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய உணவு அதுக்கு கிடைக்கும், சகல பாதுகாப்பும் இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு காட்டுவீங்கள், அதை செக் பண்ணுவீங்கள், ஊசி போடுவீங்கள். அது பெரிய ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஒரு பாவம் செய்த ஜீவன் ஒரு புண்ணியம் செய்த ஜீவன் ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் நாயாக வளருது.
இன்னமொரு நாய் பிறக்குது அது பாவம் செய்த ஜீவன் அது வந்து ரோட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்ல நோய்கள் பாதுகாப்பு இல்ல மத்த நாய்கள் துரத்தும் கடிக்கும் மழை வெஞ்சா படுக்கிறதுக்கு இடம் இல்ல வெயில்ல ஓடுங்க இடம் இல்ல தெரு நாயாக உணவுக்கே வழி இல்லாமல் மத்த நாய்கள்ட்ட அடிவாங்கி மனிதர்கள்ட்ட அடிவாங்கி ஓடி திரிந்து தெரு நாயாக இன்னொரு நாய் வளர்கின்றன ரெண்டும் நாய் ரெண்டும் ஐந்தறிவு ஜீவன் ஆனால் ஒரு நாய் புண்ணியம் சென்ற போன பிறவியில் புண்ணியம் செய்ததனால் அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக ஒரு பணக்காரன் வீட்டில் அந்த நாய் பிறக்குது இன்னும் ஒரு நாய் பாவம் செய்ததனால் ஒரு தெரு நாய்க்கு பிள்ளையாக பிறந்து அதுவும் தெருநாய் போல வாழ்க்கையை வாழ்வதற்கே முடியாமல் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன புண்ணியம் செய்த நாய் புண்ணியத்தை அனுபவிக்க முடியும் ஒரு பாவம் செய்த ஜீவன் நாயாக பிறந்து சிரமங்களை அனுபவிக்க பாவங்களை அனுபவிக்க முடியும் ஐந்தறிவு ஜீவனால் பாவ புண்ணியத்தை அனுபவிக்க முடியுமே தவிர அதை செய்வதற்குண்டான ஆற்றல் அந்த ஜீவன்களுக்கு கிடையாது ஆறாவது அறிவு இல்லையா பாவம் புண்ணியத்தை செய்ய முடியாது ஒரு நாய் என்ன புண்ணியமும் செய்ய முடியாது பாவமும் செய்ய முடியாது நாயினுடைய வாழ்க்கை எப்படியோ அதே மாதிரி அது வாழ்ந்து கொண்டு இருக்கும் அது பாவத்தையோ புண்ணியத்தையோ செய்வது கிடையாது அது ஒரு மாடு பார்த்திங்கன்னா கோயிலில் பசு மாடாக வளர்ந்து கோயிலில் பூஜைகள் என்ன புனஸ்காரம் என்ன விசிறது என்ன வேத மந்திரங்கள் என்ன அவ்வளவு ராஜபோக வாழ்க்கை ஒரு மாடு இன்னும் ஒரு மாடு என்ன செய்யுது ரோட்டில் வண்டி இழுக்கிற மாடாக பிறக்குது அது ஒவ்வொரு நாளும் ஒருத்தன்ட்டு அடி வாங்கி வண்டியை இழுத்து கொண்டு போகுது இன்னொரு மாடு கோயிலில் பெரிய பூஜை புனஸ்காரங்களோடு இருக்குது ஆக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மனித பிறவி இருந்தால் மட்டும்தான் பாவ புண்ணியத்தை செய்ய முடியும் மற்ற எல்லா பிறவிகளும் தாங்கள் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்க முடியுமே தவிர பாவ புண்ணியத்தை அவர்களால் செய்ய முடியாது இப்போ நாங்கள் இந்த பூலோகத்தில் மனிதர்கள் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி முதல்ல பார்ப்போம் அதுக்கு பிறகு சொர்க்கலோகம் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் நரகலோகத்தில் என்ன கஷ்டம் என்பதை பார்ப்போம் வைகுந்தத்திற்கு எப்படி போவது என்பதை பார்ப்போம் கைலாசத்துக்கு செல்லக்கூடிய முறைகளை பற்றி பார்ப்போம் என்ன நேர்களே நாளை இதன் தொடர்ச்சியை சிந்திப்பதோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.